ஆமாம், கரிசலாங்கண்ணி கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு வேண்டியது கரிசலாங்கண்ணி, இந்த மாதிரி வெள்ளை பூ பூத்துருக்கோம், சின்ன சின்னதாக இந்த மாதிரி இருக்கும். இதை எடுத்தோம். அதுக்கு வேண்டிய சாமான்கள் பயத்தம்பருப்பு, நீத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், மஞ்சப்பொடி, உப்பு, தேங்காய், இப்போ தாளிக்க கடுகு, ஊத்தம்பருப்பு, எண்ணெய், பெருங்காயம். நம்ம வந்து முதல்ல இந்த கீரையை பொடி எடுத்து இந்த பொடியை நறுஞ்சி வச்சுருக்கோம். இதை அலசிட்டு போட்டு வேக நல்லா வேக விட்டுட்டு அதோடையே பயத்தம்பருப்பையும் போட்டு வேக விடலாம், இல்லை தனியாகவும் வந்து போட்டுக்கலாம். நான் வறுத்து வச்சுட்டேன் முன்னாடி ஊத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், தேங்காய். இப்போ இந்த வேக வச்சு வச்சுருக்கேன் கீரையை, நாளியாக வச்சுட்டு வேக வச்ச கீரையை போட்டு இதிலே பயத்தம்பருப்பும் போட்டு வெந்திருக்கேன். போட்டு வந்துக்கலாம், தனியாகவும் வெந்து போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம அது வேகட்டும், கொஞ்சம் உப்பு போட்டு வெந்தபடி போட்டு வேகட்டும். வெந்துருக்கிறது எண்ணெய் வெந்ததுதான் போட்டு, அதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு தேங்காயும் போட்டு ஒரு ஸ்பூன் புளித்தண்ணி அரைச்ச உழுத விடணும். இப்போ அரைச்ச உழுத தேங்காய், மிளகு, ஜீரகம் அரைச்சதும் போட்டு பயத்தம்பருப்பு தனியாக வேக வச்சு அதில் போட்டுக்கலாம், இல்லை அதோடையே போட்டு கீரையோடையே அரைச்சி போட்டீங்கன்னா வெந்தரும் சரியாக இருக்கும். இது ரொம்ப கண் குளிர்ச்சி நேரம் தரும், உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அது கொஞ்சம் வந்து பெருங்காயம் போட்டு கடை கொடுப்பேன், நல்லா கொதி சேர்ந்து கொதிக்க விட்டு வாடை, தேங்காய், பச்சை வாடகை போட்டு இந்த மாதிரி கடை கொடுப்பேன், தாளிச்சு கொடுக்கும். இந்த மாதிரி அதை சேர்த்து எடுத்து வச்சு, இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சியானது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது.